ஹலோ பீப்புள், இந்தியா ஆஸ்திரேலியா எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது இசிடிஏ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி இப்போது இதை பற்றி தான் பேச போகிறியா, இன்றைக்கி தான் டாப்பிக்கா அப்படின்னு கேட்டால், எஸ், பிகாஸ் இப்போது இன்றைக்கி பேச போகிற இந்த டாபிக் பற்றி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், இப்போது இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா சைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு போத் இந்தியன் அண்ட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு மேட்டர். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ரெண்டு கண்ட்ரிஸோட மக்களுக்கும் அவங்களோட டெய்லி லைஃப்ல இல்லைனாலும் அடுத்து வரப்போகிற ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு சிம்பிளாக இந்த அக்ரிமெண்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ, அதாவது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கோ, அவ்வளோ வருஷத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதனால் சேவ் ஆகும். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்க தோணுதுல, நான் சொல்கிறேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஒதுக்கிட்டு போயிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம், பண்ணாதவங்க போய் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். யூ பீப்புள் ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் லிசன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இந்த அக்ரிமெண்ட்னால ஏதோ ஒரு வகையில் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் ஆகும்ட்டு. அது எப்படின்னா, இப்போது இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா சைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு எஃப்டி அக்ரிமெண்ட். எஃப்டினா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். எஸ், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். பிகாஸ் ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்க கண்ட்ரிஸ்க்கு மாற்றி மாற்றி இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 85% வரைக்கும் டேரிஃப் ஃப்ரீன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நடக்க போகிற இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட சுத்தமாக கட்டணமே இல்லாத, சுத்தமாக இல்லை, ஒரு 85% வரைக்கும் கட்டணமே இல்லாத ஒரு ட்ரேடு தான் இப்போ நடக்க போகுது. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்னால கவர்மெண்ட்க்கு பாசிட்டிவ், வியாபாரிகளுக்கு பாசிட்டிவ், பட் நமக்கு காமனான மக்களுக்கு இதனால் என்ன பாசிட்டிவ் அப்படின்றத அடுத்து சொல்கிறேன், கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடையில் போயிட்டு இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு முந்திரி பேக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த முந்திரி பேக்கெட்டோட விலை, அதாவது அந்த கேஷ்நட்ஸோட விலை வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டே தான் போகும். இப்போது அந்த முந்திரி பேக்கெட் அண்ட் முந்திரி பேக்கெட்டோட ரேட்லாம் எனக்கு தெரியாது, பொதுவாக ஒரு 100 ருபீஸ்னு வச்சுப்போம். போன வருஷம் 90 to 95 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்த அந்த பொருள், அந்த முந்திரி பேக்கெட் வந்துட்டு இந்த வருஷம் ஆக்சுவலாக 110 ரூபாவாக உயர்ந்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இந்த அக்ரிமெண்ட்னால டேரிஃப் ரேட்லாம் கட் ஆகி இப்போ 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அது வந்து கட் ஆகி இப்போ 2% தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் போக போக இப்போ 85% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்களா, குறைச்சிருக்காங்களா, அண்ட் இது வந்துட்டு இன்னும் ஒரு 5 to 7 இயர்ஸில் ஒரு 90 to 93% வரைக்கும் குறைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு இம்போர்ட் டேரிஃப் இல்லாமல் ப்ரைஸ் கம்மியாக போகுது. கம்மியாக போகுது மீன்ஸ் கம்மியாகாது. இப்போ ஒரு 5 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டிய ஒரு பொருள் வந்துட்டு 5 ருபீஸ்லேருந்து ஒரு 7 ருபீஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸோ வெறும் ட்ரேடில் மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட்னால நல்லது நடக்க போதா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டீச்சர்ஸ் அண்ட் செஃப்ஸ் இவங்களுக்கெல்லாம் விசாவோட அலவன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா இந்த அக்ரிமெண்ட்டில் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதுவும் இந்த அக்ரிமெண்ட்னால நடக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா இந்த மாதிரி ஒரு டெவலப்டு கண்ட்ரி கூட இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுது. அண்ட் போன சாட்டர்டே தான் இந்த அக்ரிமெண்ட் சைனிங்லாம் முடிஞ்சுது. அண்ட் இன்னும் ஒரு 4 to 5 மந்த்ஸில் இந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வந்துடும்ன்ட்டு சொல்கிறாங்க. ஃபைனலி ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. பிகாஸ் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட். அண்ட் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக அந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். And see you guys in the next video. Until then, CNR signing off from you people. Bye.